டை சென்னையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பெயின் அண்ட் கம்பெனியோட மூன்றாவது லாவான கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பூல்ஸ் டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்டில், இதை பற்றி தான் நாம் இப்போ பார்த்துட்டு வரோம். இவை ரெண்டும் மாறிக்கிட்டே வரத்துக்கு நான்கு காரணங்கள் உண்டு. இந்த காரணங்கள் தொழில் மேலே பெரிய தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். முதல் காரணம், தினம் தினம் மாறிக்கிட்டே வர வாடிக்கையாளர்களுடைய தேவைகள் மற்றும் அவங்களுடைய பையிங் பிஹேவியர். இதுக்கு கஸ்டமர்ஸ் பற்றின ஆழமான புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். சாதாரணமாக இருந்தால் கூட ஏதோ ஓரளவு கஸ்டமர்ஸோட பையிங் ஹேபிட்ஸை புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம். இந்த பேரிடர் காலகட்டத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தொழில்களால் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாம் மீறி, அதாவது என்ன வேல்யூ கொடுப்பாங்க அப்படிங்கிறத எல்லாம் மீறி, வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுக்குற தொழில்கள் தான் தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிக்க முடியும். இது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்க முற்பட்டால் வாடிக்கையாளர்கள் தங்களோட பல நாள் பழக்கத்தை கூட மாற்றிக்க ரெடியாக தான் இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வாடிக்கையாளர்கள் தங்களோட வாங்கும் முறையை மாற்றிக்க காரணம் ஏதோ ரீசன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தவிர சுலபமாக அவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு சாய்ஸாக கூட இருக்கலாம். ஒரு கஸ்டமராக நாம் நம்ம பையிங் பேட்டர்னை மாற்றிக்கலையா? கடைக்கு போய் எவ்வளவு வருஷங்களாக சாமான் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம், இப்போ நம்மளை நாமே மாற்றிக்கலையா? நம்ம வாடிக்கையாளர்களும் அப்படித்தானே இருப்பாங்க. ரெண்டாவது காரணம், நம்ம தொழில்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற தொழில்துறைகளாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட புதுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட இனோவேஷன்ஸ்னால் வாடிக்கையாளர்கள்கிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும். ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு இனோவேஷன் மிக மிக இன்றியமையாத ஒன்று அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தேவை. இதனால் வாடிக்கையாளர்களுடைய மைண்ட் செட்டும் மாறும், பையிங் பிஹேவியர்ஸும் மாறும். தகவல் தொடர்பு நடக்கிற விதம் மாறலையா? உட்கார்ந்த இடத்துலேருந்து நேரங்காலம்னு பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்கிறது இல்லையா? நம்மளையும் அறியாமல் எப்படியெல்லாம் மாற்றுகளை அடாப்ட் செஞ்சிட்ருக்கோம், யோசிச்சு பாருங்கள். மூணாவது காரணம், வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளையர்களுடைய பார்கெய்னிங் பவரில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். இங்கே பார்கெய்னிங் பவர் அப்படின்னு நாம் மீன் பண்ணுறது ப்ரைஸ் நெகோசியேஷன்ஸ் மட்டும் இல்லை, தரம், தொழில்நுட்பம், செயல்திறன், டைம்லி டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை கூட தங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் கேட்கலாம், பார்கெயின் செய்யலாம் தானே. இப்படி செய்கிறதால தொழில்துறையில் அந்த ப்ராடக்ட் இல்லை சர்வீஸோட விலை குறையலாம், தரம் அதிகமாகலாம், செயல்திறன் அதிகரிக்கலாம். இது மைக்கேல் போர்ட்டரோட 5 காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸோட ஒரு பகுதி. பார்கெய்னிங் பவர் கஸ்டமர்ஸுக்கு எப்போ அதிகமாகும்? ஒரே பொருளை விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அப்போ அதிகமாகும். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட தொழில் செய்ய ஸ்விட்சிங் காஸ்ட் அதிகமாக இல்லைன்னா பார்கெய்னிங் பவர் அதிகமாகலாம். ப்ராடக்ட் அல்லது சர்வீஸில் வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தால் கஸ்டமர்ஸுக்கு பார்கெய்னிங் பவர் அதிகம். மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ் வாங்குகிற பொருளுக்கு வேறு பல சப்ஸ்டிடியூட்ஸ் இருந்தாலும் இந்த பவர் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி சப்ளையர்ஸுக்கு எப்போ பார்கெய்னிங் பவர் அதிகமாகும் யோசிச்சு பாருங்கள். தொழில்துறையை பொறுத்து சப்ளையர்ஸ் பல்வேறு வகைப்படலாம். மேனுஃபேக்சரர்ஸ், வெண்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஹோல்சேலர்ஸ், இப்படி பலர் இருக்கலாம். இவங்களுடைய பார்கெய்னிங் பவர் எப்போ அதிகமாகும்? ஒருத்தர்கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் இன்னொருத்தர்கிட்ட போகணும்னா அந்த ஸ்விட்சிங் காஸ்ட் அதிகமாக இருந்தால் சப்ளையர்ஸுக்கு பார்கெய்னிங் பவர் அதிகமாகும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே யாரால் கொடுக்க முடியுமோ அவங்க தங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நிர்ணயிக்கலாம். போட்டியாளர்கள் ஜாஸ்தி இல்லைன்னா டெலிவரி டைம்லிருந்து பல விஷயங்களில் இவங்களுக்கு பவர் அதிகம்தான் இல்லையா? ஸோ இதையெல்லாம் பார்த்தா வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளையர்ஸோட பார்கெய்னிங் பவர் ப்ராஃபிட் பூல் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளால் நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும். நாலாவது காரணம், ஒட்டு மொத்த தொழில் சூழலில் நடைபெறும் மாற்றங்கள். இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நாலு காரணங்களை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய ப்ராஃபிட் பூலோட த்ரெட்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். எங்கெல்லாம் புதுமைகளை புகுத்தலாம், எங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் நாம் கேட்குற விலையை கொடுக்க தயாராக இருப்பாங்க, எந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நாம் விலகி இருக்கணும், நம்மளுடைய ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ் எங்கே இருக்காங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு அறிஞ்சு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி யோசித்து செயல்பட முடியும். லாபகரமாக இருக்கிற ஹை க்ரோத் நிறுவனங்கள் ஆறு விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்வாங்க.
அவை என்ன அப்படின்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை டை சென்னையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.